என்னுடைய அப்பா வியட்நாம் வாரில் 1960 1962 வரைக்கும் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் வரைக்குமே இந்த கதையை யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணதில்லை. இப்போ அவங்களுக்கு வயசு 80 அதனால இந்த ஸ்டோரியை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இவ்வளோ வருஷம் இந்த கதையை யாருக்கிட்டையுமே சொல்லாம இருக்கிறதுக்கான ஓன் ரீசன்ஸ் அவங்களுக்கு இருந்தாலும் என்கிட்ட மட்டும் இந்த கதையை 5 சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டி சொல்லும் போதும் புது புது டீடைல்ஸ் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. என்னுடைய அப்பா அந்த வியட்நாம் வாரில் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் டனல் ராட். டனல் ராட்னா ஒரு சோல்ஜர் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய டனல்ஸ்குள்ள போய் சர்ச் பண்ணி அங்கே ஏதாச்சும் பாம்ஸ் இருந்தால் அதை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு சோல்ஜருக்கு பேர் தான் டனல் ராட். என்னுடைய அப்பாவும் 2 அப்படிப்பட்ட ஒரு டனல்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ட்ராப் இருக்குமா, யாராச்சும் நம்மளை அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டனல்குள்ள அப்படி எதுவுமே இல்லை. ரொம்ப எம்டியா சைலண்டா அந்த டனல் இருக்கு. அந்த அமைதியான இருட்டான டனல்குள்ள போகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு சில் ஃபீல் கிடைக்குது. பிளட் எல்லாம் பயங்கரமா பம்ப் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த மொமெண்ட்ல வேணாலும் நடக்கும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த மொமெண்ட் என்னோட அப்பாக்கும் மத்த 2 அந்த டனலோட எண்டுல யாரோ ஒருத்தரோட அடுகுரல் கேக்குது. அது ஒரு பொண்ணோட குரல். அந்த குரல் இவங்க டனல்குள்ள போக போக ரொம்பவே கிளியரா ரொம்ப சத்தமாவே கேட்க ஆரம்பிக்குது. யாரோ ஹெல்ப்புக்கு கத்துற மாதிரியான ஒரு சத்தமா அது இருக்கு. அந்த டனல்குள்ள ஒரு ஹாஸ்டேஜோ இல்ல பிரிசனரோ இருப்பாங்கன்னு எதிர்பார்த்து நாங்க வேகமா மூவ் பண்ண ஆரம்பிச்சோம். டனல்குள்ள போக போக அந்த அழுகுரல் ரொம்ப கிளியரா சத்தமா எங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த டனல் ஒரு ரூமா அப்படியே மாறுது. அந்த இடத்துல சீலிங் கொஞ்சம் உயரமா இருக்கிறதுனால எங்களால நிக்க முடியுது. அந்த ரூமுக்குள்ள ஒரு சின்ன டேபிள், ஒரு விளக்கு, 2 அதுக்கப்புறம் ஒரு லாக்கர் பாக்ஸ் இருக்கு. அந்த லாக்கர் பாக்ஸ்க்குள்ள ஏதோ மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிற மாதிரியான சத்தம் எங்களுக்கு கேக்குது. இதை தவிர அந்த ரூமுக்குள்ள வேற எதுவுமே இல்ல. ஆனா அந்த டனல் அந்த ரூமை தாண்டி கண்டினியூ ஆகுறத எங்களால கிளியரா பார்க்க முடியுது. பட் இந்த பாயிண்ட்ல இவ்வளவு நேரம் நாங்க கேட்டுட்டு இருந்த அந்த அழுகுரல் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுது. அந்த டனல்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் அந்த டார்க்னஸ் ஃபீல் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்குது. இப்போ அந்த டனலோட கடைசி ரூமுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் அந்த டனல் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுது. அந்த ரூமுக்குள்ள பல டெட் பாடிஸ் இருக்குது. பட் அந்த டெட் பாடிஸ் எதுவுமே புல்லட்டால மட்டும் சாகடிக்கப்படல அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. ஏன்னா ஒரு சில டெட் பாடிஸ்ல தலை இல்ல, கால் இல்ல, கை இல்ல, அதுக்கப்புறம் உடம்புல வெவ்வேறு இடத்துல ஏதோ ஒண்ணு கடிச்சு எடுத்த மாதிரியான தடயங்கள் அந்த டெட் பாடியில இருக்கு. அப்படிப்பட்ட டெட் பாடியில ஒண்ணுதான் ஒரு பொண்ணோட டெட் பாடி. அந்த ரூமே ரொம்பவே கொடுமையா இருக்கு. அதனால என்னோட அப்பாவும் அந்த 2 உடனடியாக அந்த இடத்துல இருந்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரூமுக்குள்ள என்னதான் நடந்திருக்கும் அப்படிங்கறதுக்கான ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் யாராலையுமே கொடுக்க முடியல. அந்த டனல்ல இருந்து எப்படியாச்சும் வெளியே வந்துடணும்னு ரொம்ப வேகமா கிரால் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் அந்த பொண்ணோட அழுகுரல் கேட்க ஆரம்பிக்குது. பயத்துல அப்படியே அவங்க உறைஞ்சு போய் ஒவ்வொருத்தரை பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டனல கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணியாச்சு. அதுக்குள்ள எந்த ஒரு உயிரினமும் இல்ல அப்படிங்கிறது ரொம்பவே கிளியரா தெரியும். இருந்தாலும் இந்த பாயிண்ட் வரைக்கும் அந்த பொண்ணோட அழுகுரல் கேட்டுட்டே தான் இருக்கு. இப்போ இன்னும் ரொம்ப வேகமா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த குரூப்ல என்னுடைய அப்பா தான் கடைசியா வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு 10 பின்னாடி திரும்பி பார்த்து யாரோ ஒருத்தரோ இல்ல ஏதோ ஒன்னோ அந்த இருட்டு டனல்ல தங்களை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டே வராங்க. இப்படியோ அந்த டனலோட மேல் பகுதிக்கு ரீச் ஆயிட்டு அந்த டனலை க்ளோஸ் பண்ணிட்டு இதை சர்ச் பண்ணியாச்சு, இது கிளியரா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபிளாகை அந்த இடத்துல நட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரியான டனல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்டர் கனெக்டிங் டனல்ஸா தான் இருக்கும். ஏன்னா வார் டைம்ஸ்ல டிரான்ஸ்போர்டேஷன் ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக கட்டப்பட்ட டனல்ஸா தான் இருக்கும். பட் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த ஒரு டனல் டெட் எண்டா இருக்கு. இது எதுக்காக கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் இது வரைக்கும் தெரியல. அந்த டனல்குள்ள கேட்ட அந்த பொண்ணோட அழுகுரல் யாரோட தான் இருக்கும்?